हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इप्पन अब 12th स्टैंडर्ड मैथ्स ले वंदु कॉम्प्लेक्स नंबर्स ले प्रॉपर्टीज ओड़ प्रूफ पाक परों फोन वीडियो ले प्रॉपर्टीज पातों ले या अंद प्रॉपर्टीज ओड़ प्रूफ वन वना पाक परों येल्ला में उंग बुकले कुड़कले कॉम्यूटेटिव प्रॉपर्टी अंडर एडिशनु मल्टिप्लिकेटिव इन्वर्स मट्टुम उंग बुकले कुड़ुत्तिरुक्कांगे आना वंदु नींग येल्ला प्रॉपर्टीज इमे नींग रफ नोट ले वंदु अदोड़ प्रूफ नींग ट्राई ओरे प्रोसीजर दा प्रूफ नींग ट्राई पण्णिट्टींग अप्डीनाक इदु 2 मार्क लियो 5 मार्क लियो कंडिप्पा केक्करदुक्कु चांस नरेयवे इरुक्कु தயவு செய்து இத நீங்க ஒரு தடவை பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க انا ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க இது வந்து உங்க புக்ல இருக்குறதா انا புக்ல இல்லாத ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் இப்படி தான் क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க நம்ம இதுக்கு வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன்ங்கறனால நீங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் னு கொடுத்தாலே ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கு ஒரு மார்க் கண்டிப்பா இருக்கு இத 3 மார்க்ஸ்ல கூடியும் கேட்கலாம் ஏனா ஸ்டேட்மென்ட் டு ப்ரூஃபும் வரதுனால இது 2 மார்க்ஸ்ல அதிகமா வராது 3 மார்க்ஸ்ல கேக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியா இப்போ ஸ்டேட்மென்ட் பாருங்க உங்களுக்கு காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே தெரியும் z1 z2 z2 z1 நம்பர்ஸ் ரிவர்ஸ் பண்றது தான் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பர்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம மென்ஷன் பண்ணனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஸ்டேட்மென்ட்ட கரெக்ட்டா படிச்சுக்கோங்க ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1, z2 z1 z2 z2 z1 இத தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் சரி எப்படி ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கறத பாருங்க z1 z2ங்கிறது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரியுமே நான் இப்படி எழுதிக்கிறேன் z1 அப்படிங்கிறது வந்து x1 iy1 அப்படினு எடுத்துக்கோங்க z2 x2 iy2 இப்படினு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட ஆன்சரும் ஈக்குவலா வரதான் செக் பண்ண போறோம் அப்ப நம்ம எப்பவுமே ப்ரூஃப் அப்படினாலே நம்ம என்ன செய்வோம் LHS னு எடுத்துப்போம் இல்லையா LHS பாருங்க z1 z2 இப்போ z1 z2 ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க z1 அப்படிங்கிறது வந்து x1 iy1 z2ங்கிறது x2 iy2 இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரியல் பார்ட்ட ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணிக்கணும் இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணிக்கணும் இது ரெண்டும் இமேஜினரி பார்ட் அப்ப என்ன வரும் x1 x2 அப்படினு வந்துரும் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன் ப்ளஸ் ரெண்டு இதுல i இருக்கு இல்லையா i-ஐ நான் காமனா எடுத்துட்டு என்ன பண்றேனா y1 y2 அப்படினு எழுதிக்கறோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினாக்க இது x1 x2 னு இருக்கு இத நம்ம திருப்பலாம் இல்லையா x1 x2 னாலும் x2 x1 னாலும் ஒன்னு தானே சோ இத நான் திருப்பி எழுதிக்கறேன் பாருங்க x2 x1 அப்படினு எழுதிக்கறேன் ப்ளஸ் i இன்டு இதையும் நான் எப்படி எழுதிக்கறேனா y2 y1 ஏன் மேடம் இப்படி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் இங்க என்ன வரணும் z2 ஃபர்ஸ்ட் வரணும் z1 செகண்ட் வரணும் அப்ப z2ங்கிறது x2 தானே அதனால நான் x2 x1 i y2 y1 எழுதிக்கிறேன் இப்போ நான் இத மறுபடியும் என்ன செய்ய போறேனாக்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கலந்திருக்கா இது நான் என்ன பண்ண போறேனாக்க மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போறேன் x2 வையும் y2 வையும் கம்பைன் பண்ண போறேன் x1 ஏயும் y1 ஏயும் கம்பைன் பண்ண போறேன் எப்படியும் பாருங்களே இப்போ x2 பிளஸ் இந்த i-ஐ உள்ள கொண்டு போனாக்க iy2 னு வருமா சோ iy2 இது ஒரு நம்பர் நடுவுல பிளஸ் தானே இருக்கு பிளஸ் போட்டாச்சு அடுத்து x1 பிளஸ் மறுபடியும் i-ஐ உள்ள கொண்டு போனாக்க iy1 இப்படி நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்படி ரெண்டா பிரிச்சதை நம்ம ஒண்ணா சேர்த்தோம் மறுபடியும் இத நான் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன் அப்ப என்ன வரும் x2 iy2 னு வந்துரும் பிளஸ் x1 iy1 அப்படினு வந்துரும் இப்போ x2 iy2ங்கிறது நமக்கு என்னது z2 ப்ளஸ் x1 iy1ங்கிறது என்னது z1 அவ்வளவுதான் LHS-ல ஆரம்பிச்சோம் நமக்கு RHS ஆன்சர் வந்தாச்சு z2 z1 வந்தாச்சு ஈக்குவல் டு RHS தேர்ஃபோர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளவுதான்